அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவை தான் ஒருபோதும் விபச்சாரியின் மகன் என குறிப்பிடவில்லை என தெரிவித்துள்ள பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி ரோட்ரிகோ டுட்ரேட் இன்று ஐநா செயலாளர் நாயகம் பான்கி மூனை மடியன் என விளித்துள்ளார். 2 நாள் பயணமாக இந்தோனேஷியா சென்றுள்ள பிலிப்பைன்ஸ் அதிபர் ஜகார்த்தாவில் வைத்து ஊடகவியலாளர்களை சந்தித்தபோது போதைப்பொருளுக்கு எதிராக அவர் முன்னெடுத்து வரும் கடுமையான நடவடிக்கைகளை நியாயப்படுத்தியுள்ளார். எனினும் தனது இந்த நடவடிக்கையை மனித உரிமை விடயத்தை முன்வைத்து ஐநா செயலாளர் நாயகம் முடக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டிய அவர் ஐநா செயலாளர் நாயகம் பான்கி மூன் ஒரு மடியன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆப்பிரிக்க நாடான காபோனில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளுக்கு எதிராக அந்த நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். ஆகஸ்ட் 27 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய அதிபர் அலி போங்கோ வரும் 6,000 வாக்குகள் வித்தியாசத்தில் எதிர்க்கட்சித் தலைவரான முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஜின்பிங்கை தோற்கடித்திருந்தார். இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள மறுத்த எதிர்க்கட்சித் தலைவரின் ஆதரவாளர்கள் நாடாளுமன்ற கட்டடத்தை தீ வைத்ததோடு தொடர் வன்முறைகளிலும் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தை குண்டு வைத்து தகர்த்த அரச படையினர் 1,000+ கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளார்கள். சிறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள விரும்புவோருக்கு இந்தியாவின் தென் மாநிலமான தெலுங்கானாவில் சிறையொன்று திறக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட சிறைக்கூடத்தில் ஒரு நாள் இருக்க விரும்பும் ஒருவரிடம் $10 கட்டணம் அறவிடப்படுகின்றது. இந்த நடவடிக்கையின் மூலம் சிறை வாழ்க்கை என்பது எவ்வளவு மோசமானது என்பதை இங்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் ஊடாக சமூகத்திற்கு தகவல்களை எடுத்து செல்ல முடியும் என கட்டண சிறைக்கூடத்தை திறந்து வைத்த தெலுங்கானா மாநில சிறைச்சாலை தலைமை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத் நகரிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த சிறைக்கூடம் 1796 அப்போதைய குறுநில மன்னரால் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. உஸ்பெகிஸ்தான் நாட்டின் இடைக்கால ஜனாதிபதியாக அந்த நாட்டின் பிரதமர் சவ்காத் மிரசியோயேவ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அந்த நாட்டின் ஜனாதிபதி இஸ்லாம் கரிமோவ் உயிரிழந்ததை அடுத்து ஏற்பட்டுள்ள வெற்றிடத்திற்கே மத்திய ஆசிய நாடான உஸ்பெகிஸ்தான் நாடாளுமன்றம் பிரதமரை அந்த பதவிக்கு நியமித்துள்ளது. பாங்காக் விஜயம் செய்துள்ள மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக் தாய்லாந்து பிரதமர் பிரயூத் சான் ஓச்சாவுடன் முக்கிய சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளார். மலேசியாவின் எல்லைப் பகுதியான தாய்லாந்தின் தென்பகுதிகளில் தொடர் குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்று வரும் நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது பாதுகாப்பு மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்புகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. சிரியாவில் தொடரும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பிலான முக்கிய பேச்சுக்கள் ஜெனிவாவில் ஆரம்பமாகியுள்ளன. ரஷ்யா வெளிவிவகார அமைச்சர் செர்ஜி லெவ்ரோ மற்றும் அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் ஜான் கெரி ஆகியோருக்கு இடையில் இந்த கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது ரஷ்யாவின் முழுமையான அனுசரணையுடன் சிரிய அதிபர் பசார் அல் அசாத் தலைமையிலான அரச தரப்பிற்கும் மேற்குலக நாடுகளின் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களுக்கும் இடையில் சமாதான பேச்சுக்களை ஆரம்பிப்பது குறித்தே கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பை முன்னிட்டு சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் இருக்கும் ஜனாதிபதி வில்சன் நட்சத்திர விடுதியை சூழ பாதுகாப்பு பன்மடங்கால் பலப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து சிரியாவில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த மேற்கொள்ளும் புதிய கட்ட முயற்சிகள் முழுமையாக வெற்றி பெறுவதற்கு இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டி இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். எனினும் சிரியாவில் அமைதியை ஏற்படுத்தும் மற்றொரு புதிய முயற்சியாக இதனை பார்க்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய தலைநகர் லண்டனில் வைத்து பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சருடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் இந்த தகவல்களை கூறியுள்ளார். எரிவாயு சிலிண்டர்கள் நிரப்பப்பட்ட கார் ஒன்றை கொண்டு பாரிஸில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டார்கள் என்ற குற்றச்சாட்டில் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கடந்த சனிக்கிழமை பாரிஸின் நோட்ரேடேம் தேவாலயத்திற்கு அருகிலிருந்து 7 எரிவாயு சிலிண்டர்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் பாரிய தேடுதல்களை மேற்கொண்ட நிலையில் தலைநகரின் தென்பகுதி பிரதேசத்தில் வைத்து 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பிரான்சின் அல்ப்ஸ் மலைப்பகுதியில் அமைந்துள்ள கேபிள் கார்களில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள். 2 மலை உச்சிகளுக்கு இடையில் 9,840 உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கேபிள் கார்களில் 110 பயணிகள் பயணித்த கேபிள் கார் கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அனைவரும் அந்தரத்தில் தொங்கினார்கள். எனினும் உடனடியாக செயற்பட்ட மீட்பு பணியாளர்கள் 77 பேரை ஒரு சில மணி நேரங்களில் மீட்டுள்ளார்கள். எனினும் ஒரு குழந்தை உட்பட 33 பயணிகள் நேற்று மாலை 5:30 முதல் இன்று காலை வரை கேபிள் கார்களில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார்கள்.
ஸ்பெயினின் வடமேற்கு பிரதேசமான ஓபோரினோவின் பகுதியில் இடம்பெற்ற ரயில் விபத்தில் 4 பேர் பலியானதோடு 49 பேர் காயமடைந்துள்ளார்கள். உயிரிழந்தவர்களில் ரயில் சாரதியும் அடங்குகின்றார். இதில் 2 ரயில் பெட்டிகள் முழுமையாக தண்டவாளத்திலிருந்து விலகியுள்ளது. மற்றொரு பெட்டி பகுதியளவில் விலகியுள்ளது. ரஷ்யாவின் பழமைவாத கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றில் பொக்கிமோன்கோ இணைய விளையாட்டை விளையாடிய குற்றத்திற்காக காணொலி வலைப்பதிவாளர் ஒருவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படவுள்ளது. ருஸ்லாம் ஸ்கொலோஸ்கி என்ற இந்த காணொலி வலைப்பதிவாளர் ரஷ்யாவின் யுக்கடரின்பர்க் நகரிலுள்ள பழமைவாத கத்தோலிக்க தேவாலயத்திற்குள் பொக்கிமோன்கோ விளையாட்டை விளையாடியுள்ளார். மத நம்பிக்கைகளை கேவலப்படுத்தும் வகையில் அவர் செயற்பட்டுள்ளதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. ரஷ்ய இராணுவம் பாரிய போர் ஒத்திகை ஒன்றில் ஈடுபட்டுள்ளது. ரஷ்யாவின் தென் பிராந்தியத்தையும் கிரைமியாவையும் உள்ளடக்கிய வகையில் மேற்கொள்ளப்படும் இந்த போர் ஒத்திகையில் 12,500 படையினர் ஈடுபட்டுள்ளார்கள். அதேவேளை 40 போர் விமானங்கள், போர் கப்பல்கள், 2,000 அதிகமான கவச வாகனங்கள் உட்பட யுத்த தாங்கிகளும் ஈடுபடுத்தப்பட்டு இருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. குறிப்பாக ரஷ்ய கடற்படைக்கு சொந்தமான கருங்கடல் படையணியின் போர்க்கப்பலும் கேஸ்பியன் போர்க்கப்பலும் இந்த படை நடவடிக்கையில் இணைந்துள்ளன.